फ्रेंड्स वेलकम टू माय चैनल सुमतीस होम एंड किचन எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அடிக்கடி கை கழுவுங்க தேவையில்லாமல் வெளியில் போகிறத தவிர்த்துடுங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஆனி மாத பௌர்ணமியோட சிறப்புகள் என்னென்ன வழிபாடுகள் வந்து இந்த ஆனி மாத பௌர்ணமியில் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற கூடுதல் தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக இந்த ஆனி மாதம் இருக்குங்க தை மாதம்தான் உத்தராயண காலத்தோட முதல் மாதமாக கருதப்படுது இது தேவர்களோட மாலை பொழுது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க மேலும் ஆனி மாதம் இளவேனிற் காலம் கோடையோட தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசும் மாதம் இந்த மாதத்தில் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்துள்ளதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனி மாதம் உத்திர நட்சத்திர தண்ணிக்கு மாலை வேளையில் சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும் அதே போல வைணவ திருத்தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் திருத்தலத்திலையும் ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் திருமஞ்சனம்னு சொல்லக்கூடிய ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறுறது வழக்கமாக இருக்குங்க சில கோயில்களில் ஆனி பௌர்ணமி அன்றைக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதை நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில் திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் அதாவது விமானம் இல்லாமல் திறந்த வெளியில் கருவறையில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு இந்த நாளில் மாம்பழங்களால் அபிஷேகம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்க நிகழ்வாக இருக்கு அந்த சமயத்தில் கூட கூடிய மாம்பழங்களை அம்மன் மீது அபிஷேகம் செய்வாங்களாமா அதுக்கப்புறம் அந்த மாம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குறது வழக்கம் இப்படி இந்த மாங்கனியை வாங்கி சுவைக்கிறவங்க குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம் இதே போல திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ தாயுமானவர் கோயிலில் தங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக சிறப்புடன் வாழணும் அப்படின்னு பக்தர்கள் வேண்டிக்கிட்டு சுவாமிக்கு வாழைப்பழத்தார்களை சமர்ப்பித்து பின்னர் அதை வந்து பிரசாதமாக வழங்குவாங்களாமா இதே போல தாங்க புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியை ஒட்டி மாங்கனி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு 4 நாட்கள் வெகு விமரிசையாக இந்த திருவிழா நடைபெறுது இந்த ஆனி மாத பௌர்ணமி அன்னைக்கு சுவாமியும் அம்பாளும் திருவேதி உலா வரும்போது காரைக்கால் அம்மையாருடைய திருவுருவச் சிலையையும் நம்ம தரிசிக்கலாங்க அப்போது பக்தர்கள் வந்து அவங்கவுங்க வீட்டு மாடிகளில் நின்று மாம்பழங்களை கூட கூடியா சுவாமியோட ஊர்வலத்தை மீது அபிஷேகம் செய்யறாங்க இந்த திருவிழால இந்த மாதிரி மாங்கனிகளை வீசுறவங்க சீக்கிரமா திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் அதே போல பிள்ளை பேர் உண்டாகும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு தமிழகத்துல சில கோயில்கள்ல இந்த ஆனி மாத பௌர்ணமியையொட்டி தெப்ப திருவிழாவும் நடைபெறுங்க அந்த வகையில மன்னார்குடி திருத்தலத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் உள்ள தீர்த்த குளத்தில் தெப்ப திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கமாக இருக்கு இதே போல மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் நிகழ்வு ஆனி மாதத்தில் நடந்ததாக தான் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆனி மாத பௌர்ணமியில் நம்ம வீடுகளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விசேஷமான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இருக்குங்க அது என்ன வழிபாடுன்னு சொல்கிறேன் வரங்களை வாரி வழங்கும் வாராகி அம்மன் தாயாருக்கு உகந்த நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் இந்த பௌர்ணமி வருவதால் வாராகி வழிபாடு செய்ய ரொம்ப 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 உகந்த நாளாக இது இருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வாராகி தாயாரை வந்து வழிபட போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கலாம் ரொம்பவே விசேஷமான நாளாகவும் இருக்கு அதே போல நாளைய வழிபாட்டில் நம்ம சுவாமிக்கு நிவேதனமாக முக்கணிகளை வச்சு வழிபாடு செய்கிறதுனால நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அத்தனையும் விலகி விசேஷமான பலன்களை தரக்கூடிய ஒரு வழிபாடாக அது மாறுங்க இந்த ஆனி பௌர்ணமி அன்னைக்கு சந்திர தரிசனம் செஞ்சு சந்திரனுக்கு பூஜை செய்கிறதுனால நமக்கு ஜாதக ரீதியாக சந்திர பலம் குறைவாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி சந்திர தரிசனம் செய்கிறதுனால நல்ல பலன்களை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சந்திரனுக்கு நிவேதனமாக பால் பாயசம் இல்லைன்னா பால் கற்கண்டு சாதம் இல்லைன்னா கற்கண்டு இதில் ஏதாவது ஒன்று வச்சு நெய் தீபம் போடணுங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சந்திர வழிபாட்டில் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது இப்படி செய்கிறதுனால
மன குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனை கிடைக்கப்பெறும். அதே போல இந்த பௌர்ணமிக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடாக சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, எல்லா பௌர்ணமி அமாவாசை நாட்கள்லையும் குலதெய்வத்தினுடைய சக்தி ரொம்ப அதீதமான ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விசேஷ நாட்களில் விசேஷமாக நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு கோடான கோடி நன்மைகள் கிட்டும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே சித்தர்கள் வழிபாட்டிற்கும் இந்த பௌர்ணமி ரொம்ப சிறந்த நாளாக விளங்குது. ஸோ இவ்வளவு முக்கியத்துவமும் இவ்வளவு சிறப்புகளும் வாய்ந்த இந்த ஆணி பௌர்ணமி அன்னைக்கு நீங்களும் உங்கள் குலதெய்வத்தையும் வாராகி அம்மன் தாயாரையும் அதே போல சந்திரனையும் வழிபாடு செய்து நற்பலன்கள் அனைத்தையும் பெறணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.